ஸ்டாலினின் ராஜதந்திரம் நடுங்கும் ஈரோடு அதிரும் அமைச்சர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அமைச்சரவையை மொத்தமாக இறக்கிவிட்டுள்ளது திமுக தரப்பு ஆளுங்கட்சிக்கு நிகராக கரன்சியை இறக்க தயாராக இருந்தும் பிரச்சாரத்திற்கு ஆள் சேர்க்கக்கூட தடுமாறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதிமுக எதிர்தரப்பில் ஒருவர் கூட டெபாசிட் வாங்கக்கூடாது என ஸ்டாலின் வைத்த டார்கெட்டை கச்சிடமாக முடிக்க செந்தில் பாலாஜி பக்காவாக வியூகம் அமைத்து களமாடி வருகிறார் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் முத்துசாமி தான் திமுக தேர்தல் பொறுப்பாளர் அவர் தலைமையில்தான் திமுக அமைச்சர்கள் அணிவகுத்து தேர்தல் பணிகளை கவனித்து வருகின்றனர் ஆனால் களத்தில் யூகம் அமைப்பதில் மூளையாக செயல்படுபவர் செந்தில் பாலாஜி தான் என்கிறார்கள் களத்தில் உள்ள உடன்பிறப்புகள் அப்படி என்னதான் வியூகம் அமைக்கிறார் என்று விசாரிக்கையில் பகீர் ரக தகவல்கள் கிடைக்கின்றன திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் நடைபெறும் முதல் இடைத்தேர்தல் என்பதால் இந்த தேர்தல் முடிவு என்பது அரசுக்கு மக்கள் அளிக்கும் மதிப்பெண்ணாக பார்க்கலாம் எனவே கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் போதும் தனக்கான தேர்தலாகவே திமுக இதை பார்க்கிறது அதனாலே அத்தனை அமைச்சர்களையும் ஈரோட்டில் தங்க வைத்துள்ளது திமுக தலைமை கட்சி மேலிடத்திலிருந்து என்ன உத்தரவு வருகிறதோ அதை அப்படியே நிறைவேற்றி காட்டுவது செந்தில் பாலாஜியின் ஸ்டைல் திமுக கொங்கு மண்டலத்தில் பலவீனமாக இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் என்று செந்தில் பாலாஜிக்கு டாஸ்க் கொடுக்கப்பட்டது உடனடியாக மாற்று கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் தட்டி தூக்கி வரப்பட்டனர் கொங்கு மண்டலத்தில் அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி தலைமையின் குட் புக்கில் சீக்கிரமே இடம் பிடித்தார் சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் திமுகவுக்கு பலத்த அடி விழுந்தது ஆட்சிக்கு வந்தாலும் செந்தில் பாலாஜியை கோவைக்கு பொறுப்பு அமைச்சராக நியமித்தார் அதன் பின்னர் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு பெரிய வெற்றி சாத்தியமானது அதிலிருந்து செந்தில் பாலாஜியின் கிராஃப் கிடுகிடுவென உயர்ந்தது எந்த கட்சியில் இருந்தாலும் அதன் அதிகார மையத்திற்கு மிக குறுகிய காலத்திலேயே சென்றுவிடக் கூடியவர் செந்தில் பாலாஜி அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலின் மட்டுமல்லாமல் அமைச்சர் உதயநிதி சபரீசன் ஆகியோரிடமும் செந்தில் பாலாஜிக்கு நல்ல அபிப்பிராயம் உள்ளது எந்த பணி கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற தெளிவாக வியூகம் அமைத்து இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள் அந்த வகையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜியின் பிளானோடுதான் தேர்தல் பணிகள் நடைபெறுவதாக சொல்கிறார்கள் வாக்காளர்களுக்கு ஸ்வீட் கொடுக்க எதிர்த்தரப்பும் போட்டி போடும் நிலையில் அதை மட்டும் செய்தால் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்த செந்தில் பாலாஜி வேறொரு திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி தேர்தல் முடியும் வரை வாக்காளர்களை பிரச்சார பணிகளில் ஈடுபடுத்தி தினமும் அவர்களை கவனிக்கும் வேலையை தொடங்கினார் அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாம் இதன் மூலம் வாக்காளர்களுக்கும் கணிசமாக கரன்சி கிடைத்து விடுகிறது இப்போது விதைத்தது இந்த தேர்தல் மட்டுமல்லாமல் வரும் தேர்தலுக்கும் உதவும் என்கிறார்கள் ஒரு மாத காலம் தங்கள் பகுதி தெருக்களில் அலைந்து திமுக கூட்டணிக்கு வாக்கு கேட்கும் மக்கள் அவ்வளவு சீக்கிரம் வேறு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டார்கள் அவர்கள் இந்த கூட்டணிக்காரர்களாகவே பார்க்கப்படுவார்கள் ஆர் கே நகர் தேர்தலில் ஆளுங்கட்சி அதிமுக பிரதான எதிர்க்கட்சி திமுக ஆகியோரை பின்னுக்கு தள்ளி சுயேட்சையாக போட்டியிட்ட டி தினகரன் வெற்றி பெற்றார் அது அவரது ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல பின்னணியில் தேர்தல் பணியை ஒருங்கிணைத்த செந்தில் பாலாஜிக்கு அதில் பெரிய பங்கு உள்ளது என்கிறார்கள் சுயேட்சையாக இருந்தபோதே அப்படி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சொல்லவா வேணும் என காலரை தூக்கிவிடுகிறார்கள் கரூர் உடன் பிறப்புகள்